லேவியராகமம் அதிகாரம் நான்கு பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றி அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலையே பாவனிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வர கணவன் அவன் அந்தக் காலையே ஆசரிப்பு கூடாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சன்னிதியில் அதைக் கொல்ல கணவன் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்தக் காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் எழுதரம் தெளிக்க கணவன் பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூப கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகனபலி பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காளையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தக்னபலி பீடத்தின் மேல் தகனிக்க கணவன் காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியாலே சுட்டரிக்க கணவன் சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதைச் சுட்டரிக்க கணவன் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதுனால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததைச் செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்து நிமித்தம் ஒரு இளங்காலையே ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிடக் கொண்டு வர வேண்டும் சபையின் மூப்பர் கர்த்தருடைய சன்னிதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள் பின்பு கர்த்தருடைய சன்னிதியில் அந்த காலையே கொல்ல வேண்டாம் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சன்னிதியில் திரைக்கு எதிரே எழுதரம் தெளித்து ஆசிரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்ததியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் கூசி மற்ற இரத்தமெல்லாம் கூடார வாசலில் இருக்கிற தகன பீடத்தின் அடியிலே ஊற்றிவித்து அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து பாவனிவாரணபலின் காளையைச் செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவனிவிர்த்து செய்ய கணவன் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பின்பு காளையே பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையைச் சுற்றித்தது போல் சுற்றிரிக்க கணவன் இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தரடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சன்னிதியில் சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கணவன் இது பாவ பலி அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகனபலி பீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை தகனபலி பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் சமானான பலியின் கொழுப்பைப் போல பலி பீடத்தின் மேல் தகனித்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கணவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததைச் செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்குத் தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்து நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாகக் கொண்டு வந்து பாவ நிவாரணபலின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாந்த தகனபலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரணபலியே கொல்லக் கணவன் அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலி பீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவன செய்ய கணவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண்குட்டியை கொண்டு வந்து அந்த பாவனிவாரணபலின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாந்த தகனபலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவனிவாரண பலியாக கொல்ல கணவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவனிவாரணபலின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலி கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஓற்றிவிட்டு சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடிக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல பலி மேல் ஆசாரியன் ததனிக்க வேண்டும் இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவனிவர்த்தி செய்ய கணவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும்